Hi friends, welcome to Digital Technology Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது தமிழரசு அப்படிங்கற ஒரு நாளிதழ மாதந்தோறும் தமிழக அரசு வெளியிட்டு இருக்காங்க. இது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில எடுத்து செல்வதற்கும் ஒரு உறுதுணையாக இந்த தமிழரசு நாளிதழ மாதந்தோறும் வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி ஒரு முக்கியமான செய்தி குறிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழரசு நாளிதழ பத்தி தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு இதுதான். அரசு இ சேவை மையங்களில் பதிவு செய்தால் இல்லம் தேடி வரும் தமிழ்நாடு அரசின் தமிழரசு இதழ். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் ஆக்கப்பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் வெளியிடப்பட்டு வந்த பல்வேறு இதழ்கள் அனைத்தையும் ஒரே அரசு இதழாக தமிழரசு எனும் பெயரில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970 ஜூலை 1 முதல் மாத இதழாக உருவாக்கினார். பல்வேறு தனியார் அச்சகங்களில் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டு வந்த தமிழரசு மாத இதழுக்கு சொந்தமாக ஒரு அரசு அச்சகத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1972 உருவாக்கினார். ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் செயல்பட்டு வந்த தமிழரசு அச்சகம் தற்போது சென்னை தரமணியில் புதுப்பொலிவுடன் செயல்பட்டு வருகிறது. தமிழரசு இதழ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 4 வண்ண வெப் ஆப்செட் இயந்திரம் மூலம் அச்சிடப்பட்டு மாதந்தோறும் வெளியிடப்பட்டு வருகிறது. தமிழரசு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தனி இதழ் ₹20 ஆண்டு சந்தா ₹240 10 ஆண்டுகளுக்கான ஆயுள் சந்தா அஞ்சல் கட்டணம் உட்பட தமிழரசு தமிழ் ₹2000 தமிழரசு ஆங்கிலம் ₹2400 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அரசு செயல்படுத்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்கள் எளிதில் படித்து பயன்பெறும் வகையில் தொகுத்து இதழ் வடிவில் வெளியிடப்பட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளும் மாணவர்களும் தமிழரசு இதழ் பயனுள்ளதாக இருக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள், தமிழகத்தின் கடைக்கோடி மக்கள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் அனைவரும் அரசின் மக்கள் நலத்திட்டங்களை எளிதில் அறிந்து கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலம் வெளியிடப்படும் தமிழரசு மாத இதழை அனைவரும் பெற்று பயனடையும் வகையில் அரசு இ சேவை மையங்கள் வாயிலாகவும் சந்தா தொகை செலுத்தும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புகள், உரைகள், நிகழ்ச்சிகள், அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அரசாணைகள் ஆகியவற்றை முழுமையாக பொதுமக்கள் அறிந்து பயனடைய அரசு இ சேவை மையங்களில் தங்கள் பெயர் மற்றும் முகவரி விவரங்களை தெரிவித்து பதிவு செய்து தமிழரசு இதழை அஞ்சல் வாயிலாக பெற்று பயனடைய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழரசு இதழுக்கு www.tamilarasu.org என்ற இணையதளத்திலும் சந்தா தொகையினை நேரடியாக செலுத்தலாம். மேலும் தமிழரசு சந்தா தொகையினை வங்கி வரைவு வழியாகவோ பணவிடை மூலமாகவோ இணை இயக்குனர் தமிழரசு அலுவலகம் ராஜீவ்காந்தி சாலை கானகம் தரமணி சென்னை 113 என்ற முகவரிக்கு தங்களின் பெயர் கதவு எண் தெருப்பெயர் ஊர் மாவட்டம் அஞ்சல் குறியீட்டு எண் மற்றும் கைபேசி எண் ஆகியவற்றை சரியாக எழுதி அனுப்பி தமிழரசு இதழை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் வெளியிட்டிருக்காங்க. இந்த தமிழரசு மாத இதழ் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். TNPSC தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா அரசு துறைகள் சார்பாக உள்ள கேள்விகள் தான் TNPSC ல அதிகமாக கேட்பாங்க. அதனால ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, நம்ம ஆன்லைன்ல போயிட்டு எப்படி இந்த தமிழரசு நாளிதழ பெறுவதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. தமிழரசு செய்தி துறையின் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டாவே நீங்க இந்த வெப் பேஜ் உள்ளாடி வந்துடலாம். இந்த பேஜை ஓபன் பண்ண உடனே இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தமிழரசு மாத இதழ் சந்தா விவரம் கொடுத்திருக்காங்க. ஓராண்டு சந்தா ₹240 தமிழ் பதிப்பு, ஆங்கில பதிப்பு ₹240, ஆயுள் சந்தா 10 தமிழ் பதிப்பு ₹2000, ஆங்கில பதிப்பு ₹2400, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பயனாளர் கையேடு காணொலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வீடியோ வடிவில் கொடுத்திருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இங்க தொடர்புக்கு முகவரி கொடுத்திருக்காங்க. தொடர்பு முகவரி இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். முகவரி கொடுத்திருக்காங்க, போன் நம்பர் கொடுத்திருக்காங்க, இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த உள்நுழைவு லாகின் பண்ணி நீங்க உங்க டேஷ்போர்டை தெரிஞ்சுக்கலாம். புதிய பயனாளர் அப்படின்னீங்கன்னா புதிய பயனாளர் புதிய கணக்கை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா புதியதாக சந்தாதாரராக பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணணும். உங்க மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க முழு பெயர் இங்க என்டர் பண்ணணும். அப்புறம் உங்க குடும்ப பெயர், இதழின் பதிப்பு தமிழா ஆங்கிலமா எந்த பதிப்பு உங்களுக்கு வேணுமோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க முழு முகவரியை என்டர் பண்ணணும். கிராமம், வட்டாரம், அஞ்சல் வட்டம், அஞ்சல் குறியீட்டு எண், இமெயில் ஐடி இருந்தா இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொலைபேசி எண், மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். பிரதிகள் எத்தனை காப்பி உங்களுக்கு வேணுங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க சந்தாவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஓராண்டு சந்தாவா இல்ல 10 சந்தாவா தேர்ந்தெடுத்துக்கோங்க. நீங்க சந்தா ஓராண்டா 10 தேர்ந்தெடுத்த உடனே எந்த மாதம் முதல் எந்த மாதம் வரைக்கும் அப்படிங்கிற தொடக்க தேதி முடிவு தேதி வந்துருச்சுங்க. உங்க சப்ஸ்கிரிப்ஷன் நம்பரும் இங்க வந்துருச்சு. அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்றதுக்காக கைண்ட்லி யூஸ் ரூபே டெபிட் கார்டு டு அவாய்ட் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க ரூபே டெபிட் கார்டு வழியா பே பண்ணீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் இருக்காது. மத்த மாதிரி
பேமெண்ட் கேட் வழியாகவும் நீங்க பே பண்ணீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்க சந்தாவுக்கு உண்டான காசை நீங்க பே பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து தமிழரசு மாத இதழ் உங்க வீடு தேடி வரும், அஞ்சல் வழியா அனுப்பி வைப்பாங்க. திருப்பியும் நீங்க எப்ப வேணாலும் இந்த ஹோம் பேஜுக்கு வந்து பதிவு செய்த பயனாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிர்வாகி, பயனாளர் அல்லது நிர்வாகி இசேவை லோகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பயனாளர் இந்த பாக்ஸ்ல டிக் கொடுத்துட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணணும். மொபைல் நம்பரை என்டர் பண்ண உடனே ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபியை என்டர் பண்ணிட்டு லோகின் கொடுத்தீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆயிரும். அதுல உங்க சந்தா விவரங்கள், நீங்க பெற்ற மாத இதழோட எண்ணிக்கை, அந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தேவைப்படக்கூடிய நபர்கள் இந்த தமிழரசு மாத இதழுக்காக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாதா இருக்கும், போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒக்கே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.